ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு சண்டே வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்மளோட வீட்டில் லஞ்சுக்கு வந்து என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அதை தான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சண்டேஸில் வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் வெஜ் தான். மார்னிங் வந்து நான் வந்து கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜகுக்கு வந்து லெஃப்ட் ஓவர் குழம்பு வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரைஸ் ஊற வச்சுருக்கேன், நார்மல் ரைஸ் வந்து பானையில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வெஜிடபிள் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறேன். நார்மலாக சிம்பிளான ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான தக்காளி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் க்ரீன் சில்லிஸ், அதுக்கப்புறம் ஆனியன்ஸ், கேரட், இதெல்லாம் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு சிம்பிளான வெஜிடபிள் ஷாப்பிங்னு கூட சொல்லலாம். ஸோ வெஜிடபிள் ஷாப்பிங் மீன்ஸ் நான் வந்து பெரிய ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணலை. நியர்பையில் வந்து எங்களுக்கு வந்து வெஜிடபிள் ஷாப் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறனாலும் நான் வந்து அங்கே போய் பிக் பண்ணிப்பேன். சரி, ஓகே, இன்றைக்கி நான் வந்து என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணிக்கு தேவையான ஆனியன்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், க்ரீன் சில்லிஸுமே சாப் பண்ணி வச்சுருக்கேன், கேரட்டும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நம்ம வந்து இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி வந்து பிரியாணி ரெசிபி வந்து இந்த சேனலில் வந்து நிறைய வாட்டி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நான் வந்து லிங்க் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணிக்கு வந்து கொஞ்சமாக அந்த மாதிரி மல்லி, க்ரீன் ரெட் சில்லி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வந்து அரைச்சி எடுத்துப்பேன். ஸோ இதோட டீட்டெயில் வீடியோ வந்து இன்னொரு வீடியோஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன் பிரியாணிக்குன்னு. ஸோ நீங்கள் வந்து நான் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை தான் வந்து கிரைண்ட் பண்ண போகிறேன். ஸோ அது கூடவே கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லி லீவ்ஸுமே போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ வந்து நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு. ஓகே, இனி வந்து பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான நெய் எடுத்துருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி, ஆயில் ஹீட் ஆனப்புறம் கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி பிரிஞ்சு லீஃப் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் சால்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ப்ளஸ் க்ரீன் சில்லிஸ் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். டொமேட்டோஸ் வந்து ஆனியனுக்கு ஈக்குவலாக ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த மிக்சரையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வேக விட்டுருங்க, கொஞ்சம் சால்ட் பண்ணி விட்டுருங்க, அப்படி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஓகே, இது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைம் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் கேரட் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான். ஸோ அதனால் கேரட் ஆட் பண்ணுறேன். இந்த கேரட் எல்லாம் கொஞ்சமாக வேகட்டும். கேரட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கொண்டக்கடலை ஊற வச்சது இருந்துச்சு. ஸோ அதுவுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பட்டாணி, கடலை இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணணும்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து மசாலா ஆட் பண்ணலாம். ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரியாணி மசாலா. எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா நான் எந்த மசாலாவுமே ஆட் பண்ண மாட்டேன். இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணுவேன். இது எல்லாத்தையுமே நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க. சால்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இது குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கப்ஸ் அளவுக்கு பிரியாணி ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற ரைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்தியா கேட் ரைஸ் தான். 1 கப் அரிசிக்கு வந்து 1.5 கப் தண்ணி வச்சு மிக்சர் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபைனலி பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக இல்லை 2 ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட தயிர் இருந்துச்சுன்னா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லெமன் ட்ராப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன், அது வந்து காமிக்கல உங்களுக்கு. ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி லீவ்ஸ் ஆட் பண்ணி லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு விசிலுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு விசிலுக்கு அப்படியே விட்டுருங்க. நம்மளோட டேஸ்டியான பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஒரு டெசர்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சமாக நெய் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி என்ன டெசர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மில்க் பாயசம் தான் பண்ண போகிறேன். இதை வந்து கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து வேறு ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நானும் ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோலேயே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சமாக தேவைக்கு பால் பாயசம் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப க்ரேவிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் பால் பாயசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன்.
ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி பாலில் தான் வேக வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு வாட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக வந்து ஜவ்வரிசியும் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேமியாவை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கோல்டு கலர் ஆகிறது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஜவ்வரிசி வந்து இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. இது வந்து கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வர்றது வரைக்கும் வேகணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த சேமியா கூட ஜவ்வரிசியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு, 1/2 கப் இல்லை 1/4 கப் அளவுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து 1/4 கப் அளவுக்கு சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 கப்பு ரேஞ்சுக்கு தான் நான் வந்து இனிப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப இனிப்பு ஆட் பண்ணால் எல்லாருக்குமே கொடுக்க முடியாது. சப்போஸ் மாமியாரெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியான இனிப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது வந்து கொஞ்சம் வேகட்டும், லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக வெந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து 1/3 கப் அளவுக்கு பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பாலை வந்து கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைம் வந்து 4-7 கவை தள்ளி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். அது கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கேஷ்யூ நட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளோட பால் பாயசம் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சிம்பிளான வெஜ் பிரியாணியும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ரைத்தாவும் கொஞ்சமாக பால் பாயசமும் தான். இன்றைக்கி டெசர்ட் வந்து பால் பாயசம் நம்ம வீட்டில். ஸோ இந்த லன்ச் காம்போ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து சண்டேனால கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் அனு. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை